வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் கைஸ், நான் உங்க சாஸ்மாட் வந்திருக்கேன். இன்னைக்கேமா வந்திருக்கேன்னா, உங்களோட உங்க வாழ்க்கையில டிசிஷனை எப்படி சீக்கிரமா எடுக்கிறது, பிளஸ் நம்மளுடைய பயத்தை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றத ரெண்டே பாயிண்ட்ல சொல்ல வந்திருக்கேன். ஃபாஸ்டா கேட்டுக்கோங்க. நான் எப்பவுமே அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அதை வச்சு நான் வீடியோ மேக் பண்ண மாட்டேங்க. பர்சனலா என் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணி கடந்து வந்திருக்கேன், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு எது தோணுதோ அதை மட்டும்தான் என் அன்பார்ந்த வாடிக்கையாளர் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லுவேன். அப்படி என்னடா சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லைங்க கைஸ், நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்து பயந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ரைட்டிங்களா. அது ஒரு சில பேர்லாம் அந்த விஷயத்த வந்து டச் பண்ணாமே வச்சிருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்த உங்க மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதுவும் கடந்து போகும். இந்த ரெண்டு மந்திரம் மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியா நீங்க கடந்து வந்துருவீங்க. இன்னொரு பெஸ்ட் ஒரு மேட்டர் சொல்றேன் கேட்டுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டமான ப்ராப்ளமா இருந்தாலும் சரிங்க, அதை நீங்க ஃபேஸ் பண்ணாம அதை பார்த்து பயந்துட்டே இருக்கிற வரைக்கும் தாங்க அது பயமா இருக்கும். ஆனா வாழா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எதிர்கொண்டு அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சீங்களேன், இதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், இப்படி பயந்து வந்தோம் அப்படின்னு கண்டிப்பா நினைப்பீங்க. என்ன நேரம் ஓடுறாங்க, அப்ப நான் இல்லையா? என் வாழ்க்கையில நான் இதை நிறைய வாட்டி அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நீங்களும் உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல ரொம்ப பயமுறுத்துது, பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, ஒண்ணு இல்ல, வா பாத்துலாம் சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் இப்படின்றதுக்குள்ள போயிடும். இன்னொரு மேட்ரு, உங்க வாழ்க்கையில இருக்கிற அதிகபட்ச இன்பமாவும் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நடந்த அதிகபட்ச துன்பமாவும் இருக்கலாம், இதுவும் கடந்து போகும். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, வாட் நெக்ஸ்ட், இதுவும் கடந்து போகும். நம்ம காலத்தை கடந்துதான் ஆகும் இல்லையா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து அப்ப வந்து உங்களுக்கு அவ்வளோ அவ்வளவுதான் என் வாழ்க்கையை போயிச்சு அப்படின்னு நீங்க திங்க் பண்ணுவீங்க. இப்ப அதை பத்தி நினைச்சு பாருங்களேன், அதுக்கே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணுவீங்க. நடந்து முடிஞ்சதை வச்சு வருத்தப்படுறவன் வந்து ஒரு மடையன், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சேம் லைக் டே, உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் கடந்து போகும், நீங்க கடந்து போக கத்துக்கோங்க. வாழ்க்கையில இதை தயவுசெய்து அப்ளை பண்ணுங்க, உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்களாம் திரும்ப இதை கேளுங்க. ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கோங்க. இன்னொன்று, அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. எப்போ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு துணிஞ்சிட்டீங்களோ அடுத்த நொடி அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறையவாச்சும் ட்ரை பண்ணியிருக்கேன், உங்கள் வாழ்க்கையில் அதேமாதிரி பிரச்சனை விலகி போயிருக்கு. இன்னொரு மேட்டர் வந்து, எவ்வளோ பெரிய கஷ்டமான டைமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரெடி, உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, அதை கொஞ்ச நேரம் ஆற போடுங்க ரெடிங்களா. உடனே டிசிஷன் எடுக்காதீங்க, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஐயோ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சோண்டு ஆற போடுங்க. ஆற போட்டுட்டு ஒரு மணி நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலைல எழுந்து பாருங்க, அடைச்சா இது கடைப்பிடி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல்ல நீங்க வந்து திங்க் பண்ணுவீங்க ரெடிங்களா. எதுக்குமே அவசரம் மட்டும் படாதீங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை கொஞ்சம் ஆற போடுங்க, அதுக்கான டைமை கொடுங்க, அதுவா செட்டில் ஆகிடும். இன்னொரு மேட்ரு, எல்லாமே கடந்து போயிடுங்க ரைட்டுங்களா. வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரைட்டுங்களா எதுவா இருந்தாலும் கடந்து போயிட்டே இருக்கும், அது கூடவே தான் நாமும் போகணும் ரைட்டுங்களா. உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான், ஒன்று சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, உங்களுடைய தாட்டை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். வாழ்க்கையில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. ஹே கைஸ், இதை சொல்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணணும். நம்ம சேனல் இதுக்கப்புறம் வீடியோ வந்துகிட்டே இருக்கும், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. டடா பை.